ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீரா தாரா தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்ட் டூ, இந்தியா டு கனடா. மெக்சிகோலேருந்து கனடாவோட பார்ட் பார்க்க போகிறோம். நான் வந்து இமிக்ரேஷனில் நடந்த ஷூட் பண்ணல, ஸோ இங்கே சொல்லிடுறேன். ஒன்றும் பெருசாக கேட்கல, எதுக்காக மெக்சிகோ வந்திருக்கீங்க, இங்கே எவ்வளோ இருக்க போகிறீங்க, நீங்கள் கனடாவுக்கு போகிறதுக்கான டிக்கெட் காட்டுங்க, இந்தியாவில் எடுத்த கோவிட் டெஸ்ட் ரிசல்ட் அவ்வளோதான். அப்புறம் உங்களுக்கு 180 days ஸ்டாம்ப் பண்ணி கொடுத்துட்டாங்க. நாங்கள் பேக்கேஜ் கலெக்ட் பண்ணிவிட்டு எங்கள் ஹோட்டலுக்கு போயிட்டோம். இங்கே தான் நாங்கள் தங்கியிருந்தோம், ஹில்டன். இது அப்படியே ஏர்போர்ட்டில் மேலே 3rd floor தான் இருக்குது. நாங்கள் செக்இன் பண்ணிவிட்டு கீழே வந்தோம், உங்களுக்காக காட்டுறோம், பாருங்கள். முன்னாடி போகிறவர் பார்த்தீங்களா, அவர் பேர் விஷால். அவர் தான் என்னோட கம்பெனியின் மெக்சிகோ டு வான்கூவர் வரைக்கும். அவர் இல்லைனா ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணியிருப்பேன். ஸோ தேங்க்யூ விஷால். ஓகே, கீழே இறங்கிட்டுருக்கோம். இறங்கின உடனே எதிர்க்க பார்த்தீங்கன்னா கேட் இருக்கும். ஏர்போர்ட்டுக்கு நிறைய என்ட்ரன்ஸ் கேட் இருக்குது. இது 1 of the gate, gate 8. இந்த gate 8க்குள்ளே வந்தீங்கன்னா இந்த எலிவேட்டர் மேலே ஏறினீங்கனாலே ஹில்டன் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வந்த ஏரியா, இதுதான் வந்து இன்டர்நேஷ்னல் அரைவல். நாங்கள் இப்படி தான் வெளியில் வந்தோம், அந்த கண்ணாடி டோர் பார்த்தீங்களா, அது வழியாக தான் வெளில வந்தோம். வந்து அப்படியே அந்த எலிவேட்டர் ஏறி மேலே போய்டோம் ஹில்டனுக்கு. ஸோ ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் எங்களோட டெஸ்ட்டுக்காக போயிட்டோம். இதுதான் நாங்கள் டெஸ்ட் எடுத்த இடம், கோவிட் டெஸ்ட் எடுத்த இடம். இது வந்து MDT லேப். இந்த மாதிரி நிறைய லேப்ஸ் இருக்குது, ஒரு ஒரு கேட்டுக்கிட்டேயும் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான லேப் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எங்களுக்கு வந்து $115 ஆச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டார்பக்ஸ் போயிட்டு ஒரு காஃபி எடுத்துகிட்டு மேலே போயிட்டோம். இதுதான் எங்கள் ஹோட்டல்லேருந்து அவுட் சைட் வியூ. அப்படியே உங்களுக்கு ஏர்போர்ட் ரன்வே எல்லாம் தெரியும், பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய ரெடி டு ஈட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கோங்க, ஏன்னா அதுதான் உங்களை சேவ் பண்ணோம். ஏன்னு சொன்னீங்கன்னா, இங்கே யாரும் அவ்வளோ இங்கிலீஷ் பேச மாட்டாங்க, இங்கே மேக்ஸிமம் பேசுனது வந்து ஸ்பானிஷ் தான். ஸோ அவ்வளோ யாருக்கும் இங்கிலீஷ் தெரியல. பேக்கேஜ் ஃபுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய சேவ் பண்ணும். ஓகே, வாங்க ரூம் டூர் பார்க்கலாம். இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ரூம். ஸோ உள்ள நுழைஞ்ச உடனே உங்களுக்கு இந்த வியூ இருக்கும். லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாத்ரூம் இருக்கும். பாத்ரூம் டூர் போட்டுடலாமா? இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இங்கே பார்ப்போம், இந்த டவல்ஸ் வச்சுருக்காங்க, ஹேர் ட்ரையர் வச்சுருக்காங்க, அண்ட் எதிர்க்கவே ஒரு பெரிய வார்ட்ரோப் வச்சுருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு நிறைய ஹேங்கர்ஸ் இருக்குது, அண்ட் ஒரு சின்ன சேஃப்டி லாக்கரும் கொடுத்துருக்காங்க. அயன் போர்ட், அயன் பாக்ஸ் எல்லாமே இருக்குது. உள்ளே போனால் ஒரு பெரிய பாத் டப் இருக்குது, அண்ட் ஷவர் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் உங்களோட வெஸ்டர்ன் க்ளாசெட் இருக்குது. க்ளாசெட்டில் உங்களுக்கு ஜெட் இல்லை, பேப்பர் தான். ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் உள்ளே வந்த உடனே ஒரு கிங் சைஸ் பெட், காஃபி மிஷின், டைமர், அண்ட் இதில் இதுலேயே உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. காஃபி பவுடர் எல்லாமே அவங்களே வச்சுருந்தாங்க. ரெண்டு சோஃபா, ஒரு ஸ்டடி டேபிள் இருந்தது வித் லைட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராஸ் கொடுத்துருந்தாங்க, எல்லாமே நல்லா யூஸ் பண்ணுற அளவுக்கு பெருசாகவே இருந்தது, நல்ல ட்ராஸாக இருந்தது. ஒரு டிவி கொடுத்துருந்தாங்க, ஆனால் வேஸ்ட் தான், ஒன்றும் சேனல்ஸ்லாம் இல்லை அதில். 12 hours எங்களோட கோவிட் ரிசல்ட்டும் வந்துருச்சு. சரி, அப்படியே வெளில போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு போனோம். ஒன்றும் ரொம்ப தூரம்லாம் போகல, ஏர்போர்ட் வெளில தான் போனோம். வெளில வந்தவுடனே இந்த மோனோ ரயில் இருந்தது. அவ்வளோதான், நாங்கள் இவ்வளோ தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு திருப்பி ரூமுக்கு வந்துட்டோம், ஏன்னா நெக்ஸ்ட் டே எங்களுக்கு ஏர்லி மார்னிங் ஃப்ளைட். அடுத்த நாள் காலையில் நாங்கள் 2 மணிக்கெலாம் செக் அவுட் பண்ணிட்டு கீழே வந்துட்டோம். நாங்கள் வரும்போது 2:30 கீழே, ஆனால் பயங்கர க்யூ. இது ஒன்று தான் பெரிய இஷ்யூவாக இருந்தது எங்களுக்கு இந்த ஹோல் ட்ராவல்லையே. ரொம்ப ரொம்ப டைம் எடுத்தாங்க செக்இன் பண்ணுறதுக்கு. நான் செக்இன் பண்ணுறதுக்கே 3 hours ஆயிடுச்சு. ஸோ கஷ்டப்பட்டு செக்இன் பண்ணி உள்ளே வந்துட்டோம். ஸோ கேட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு டைம் ஆச்சுன்றதுனால என்னால் அவ்வளோவா வீடியோஸ் எடுக்க முடியல, இல்லைதான் எடுக்க முடிஞ்சுது. கடகடும் கேட்டு தேடி போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என் சீட் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லியே இருந்தது, 12A. இதுதான் என் சீட். ஃப்ளைட் செம்ம க்ளீனாக இருந்தது, சூப்பராக இருந்தது ஃப்ளைட். இது வரைக்கும் ஏர் ஃப்ரான்ஸ்க்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா இது ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு தான் சொல்லுவேன். நிறைய பேர் யோசிச்சுருப்பீங்க, நம்ம லக்கேஜ்லாம் எப்படி
ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ பக்கத்தில் இருக்கிற ஃப்ளைட்டில் லக்கேஜ் லோட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி அது நமக்காக எடுப்போமே அப்படின்னு எடுத்தேன். பாருங்கள் இப்படி தான் நம்ம லக்கேஜ்லாம் உள்ளே போகும். அவங்க அவ்வளோ நேரம் செக்இன் பண்ண லேட் பண்ணும்போதே தெரியும் இவங்க ஃப்ளைட்டை லேட் பண்ணுவாங்கன்ட்டு. என் ஃப்ளைட் அட்லீஸ்ட் 1.5 hours லேட்டாக தான் எடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ மெக்சிகோ டு வான்கூவர் போகிற யாராக இருந்தாலும் ஏர் கனடா எடுத்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே செக்இன்க்கு போயிடுங்க, அதுதான் நமக்கு நல்லது. அவ்வளோதான், ஃப்ளைட்டை எடுத்துட்டாங்க. இதுக்கப்புறமா அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 மெம்பர்ஸாவது போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா காலியாக தான் இருந்தது ஃப்ளைட்டு, அத்தனை பேர் என் பின்னாடி இருந்தாங்க, அவங்க எல்லாருமே போர்ட் பண்ணலை. ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக இருங்க வந்தீங்கன்னா. டேக் ஆஃப் ரெடி ஆயாச்சு. எஸ் டேக்ஆஃப் ஆயாச்சு. பை பை மெக்சிகோ. நான் ஃப்ரண்ட் சீட்டுன்றதுனால என்னோடய டைனிங் டேபிள் வந்து இதுக்கு உள்ளே வச்சுருந்தாங்க. அதை எப்படி எடுக்கிறதுன்னு காட்டுறேன் பாருங்க. எடுத்த உடனே என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்துருச்சு. சால்டட் கேஷ்யூ, ஒரு ட்ரை ஃப்ரூட் பார், ஃப்ரூட்ஸ் அண்ட் சீஸஸ் கொடுத்துருந்தாங்க. இதுதான் என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒன்றும் இல்லை, இங்கிலீஷ் அண்ட் ஃப்ரெஞ்ச் மூவிஸ் அண்ட் சீரீஸ் தான் கொடுத்துருந்தாங்க. அதேமாதிரி கிட்ஸ்க்கு நிறைய கொடுத்துருந்தாங்க. ஸோ கிட்ஸ் கூட்டு வரவங்களுக்கு போரிங்காக இருக்காது கண்டிப்பாக. நான் மேக்ஸிமம் இந்த மேப்ஸ் தான் பார்த்துட்ருந்தேன். ஃப்ளைட்டோட டியூரேஷன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 மணி நேரம். ஆனால் 5.5 hours கூட்டிகிட்டு வந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். முக்கால்வாசி வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும், ஃபுல்லாக மவுண்டன் க்ளவுட், ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு வெளியே. வான்கூவர் பக்கத்தில் வந்தாச்சு, லேண்டிங் எல்லாம் ரெடி. ஸோ இப்போது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லேண்ட் பண்ணிடுவாங்க. வாங்க பார்ப்போம். எஸ் லேண்ட் பண்ணியாச்சு. ஹாய் கனடா. பேக் எடுத்துகிட்டு உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம் டுவர்ட்ஸ் இமிக்ரேஷன். உள்ளே வந்தவொடனே உங்களுக்கு இந்த மிஷின் தான் வரவேற்கும். இதில் தான் உங்களோட இன்புட் எல்லாமே கொடுக்கணும். உங்களோட பாஸ்போர்ட்லேருந்து உங்கள் பயோமெட்ரிக் ஆத்தன்டிக்கேஷன்லேருந்து எல்லாமே இதில் தான் நீங்கள் பண்ணுவீங்க. முடித்தோடனே உங்களுக்கு ஒரு ரெசிப்ட் வரும் அந்த மிஷின்லேருந்து, அதை எடுத்துகிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் சிபிஎஸ்சி ஆஃபீஸர்கிட்ட போயிடணும். அவங்க டிசைட் பண்ணுவாங்க நீங்கள் வேக்சினேட்டடாக இல்லையான்னு. வேக்சினேட்டட்னா இந்த மாதிரி கொடுத்து இமிக்ரேஷன் போக சொல்லிடுவாங்க. நான் வேக்சினேட்டடாக இருந்தால் நீங்கள் 14-day quarantine பிளானும் சப்மிட் பண்ணணும். அவ்வளோதான், பேக்கேஜ் கலெக்ட் பண்ணிவிட்டு
நான் இமிக்ரேஷன் பக்கம் போயிட்டேன். இமிக்ரேஷனில் ஒன்றுமே கேட்கல, என்னோடய பாஸ்போர்ட்டும் விசா அப்ரூவ்ட் லெட்டரும் கேட்டாங்க. அதை வாங்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ்லாம் என் பர்மிட்டை கையில் கொடுத்துட்டாங்க. என்ஜாய் யுவர் ஸ்டே அட் கனடான்னு சொல்லிட்டு கோவிட் டெஸ்ட் எடுக்க போக சொல்லிட்டாங்க. ஆன் அரைவல் டெஸ்ட் முடிச்சுட்டு நான் டாக்ஸி எடுத்துட்டேன் என்னோடய ஹோட்டல் ரூம் போகிறதுக்கு. டாக்ஸியில் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் இந்த ஷீல்டு வச்சுருக்காங்க, டிரைவருக்கும் உங்களுக்கும் கான்டாக்ட் இருக்கக்கூடாதுன்னு. ஸோ விண்டோஸும் ஓப்பன் பண்ணி தான் இருக்க சொல்லியிருந்தாங்க. இதுதான் டவுன் டவுன் வான்கூவர். எப்படி இருக்குது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மெக்சிகோ டு வான்கூவர் லேண்ட் ஆனதுக்கப்புறம் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் பண்ணுன்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.